Hey guys, welcome to our crypto world channel. In this video we are going to see about how to do margin trading in coindcx exchange, plus the risk management and the review about the coindcx. Yo, I ain't here for the money, I ain't here for the fame, though it might be nice to own a jet plane. I'ma do it all for you, come along and see it's true, but the world is pretty cold, you might need a sweater too. I'ma put a ride on ya. Okay, இதாங்க எப்பவுமே வந்து உங்க குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு கூகுளுக்கு வந்துட்டு காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் டைப் பண்ணுங்க. காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து காயின் டிசிஎக்ஸ் பை அண்ட் செல் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து காயின்டிசிஎக்ஸ்ல மார்ஜின் ட்ரேடிங் பண்றது, இது ஃபியூச்சர்ஸ், அப்புறம் வந்து இதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்க பத்தி பார்க்க போறோம். பிளஸ் வந்து நம்ம கொஞ்சம் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா புக் படிக்கலாம். ஸோ அதெல்லாம் அதை பத்தி தான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ஃபைன், இதான் வந்து அவங்களுடைய சைட்டுங்க. ஓகேங்களா? அவங்களுடைய காயின்டிசிஎக்ஸ்னு ஒரு சைட். இவங்க வந்து எவ்வளோ எக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து மார்ஜின் கொடுக்கணும், 5x. ஓகேங்களா? அதாவது 5 மடங்கு. இப்போ சைன் அப் பண்ணாதவங்க இங்கே சைன் அப் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணதுனால நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ வந்து என் மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். இதுதான் சைனிங் கோட் செக்யூரிட்டி பர்பஸுக்காக. ஸோ வந்துருச்சு. ஓகேங்க, இதான் வந்து காயின்டிசிஎக்ஸ் வந்து டேஷ் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஃபண்ட்ஸ் வந்து டெபாசிட் பண்ணிட்டு பிட்காயின்ஸ் வாங்கணுன்றது தான் ஃபஸ்ட் நான் சொல்ல போகிறேன். எப்படின்னா ஃபண்ட்ஸ் ஆப்ஷன் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநர் வேலட் போடுங்க. ஐநர் வேலட் போட்டு டெபாசிட் ஐநா டூ வேலட். இது வித்ரால் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் வரும். உங்கள் வித்ரால் டைம் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் 6 ஹவர்க்குள்ள டியூரேஷன் இருக்குது. டெபாசிட் ஐநர் வேலட் பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு 1000 ரூபீஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். போட்டுட்டு ஆட் பண்ணி கொடுத்துடா. அவங்களுடைய யூபிஐயோ நீங்கள் வந்து யூபிஐ மூலயமா பண்ணலாம். இது வந்து சேம் பியர் டு பியர் தான், இன்னொருத்தவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் வரும். யூபிஐ மூலயமா பண்ணலாம், அப்படின்னா ஐஎம்பிஎஸ் மூலமா பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே ஆட் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஐனரை வந்து வித்தின் வந்து 15 மினிட்ஸில் உள்ள வந்து டெபாசிட் ஆயிடுங்க. இவங்க வந்து எந்த ஒரு சார்ஜஸும் பண்ணல. அவங்க 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா சைட் கூட, அது மீன்ஸ் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்கள் 10,000 அப்படியே உங்கள் வேலெட்டில் வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இதை கேன்சல் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் காயின் டெபாசிட் பண்ணி இப்போ எட்ஸ்எல்எம்மோ இல்லை பிட்காயின்ஸோ இல்லை வந்து புண்டி எக்ஸ்எல் ட்ரானோ இல்லை நீங்கள் டெபாசிட் பண்ணலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான அட்ரஸ் தான் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ட்ரானுக்கு பதில் நான் ரிப்பிள் அட்ரஸ் வந்து நான் பேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணால் உங்கள் ஃபண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஓகே வராயும். ஓகேங்களா? இதே வித்ரால் இவங்க வந்து காயின்ஸுக்கு மட்டும் வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த ஐநா டெபாசிட் ஐநா வித்ராலுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ போர்ட்ஃபோலியோ போர்ட்ஃபோலியோ என்னன்னா உங்களோட டோட்டலில் வந்து ஒர்த்தான பேலன்ஸ் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்க, என்னென்ன ஐநாரில் பார்த்துக்கலாம், நீங்கள் யூஎஸ்சிட்டியில் பார்த்துக்கலாம், என்னென்ன வச்சுருக்கீங்க வந்து இதே டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேங்களா? இப்போ ஓகேவா நம்ம எக்ஸ்சேஞ்ச் கூட போவோம். இவங்க வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஐநாரே பார்த்தீங்கன்னா ஒரு 6 காயின்ஸ் கிட்ட வந்து பை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சம் டோக்கன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிட்காயின்ஸ் மிச்சம் டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பேர்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பிடிசி, யூஎஸ்டிடி, இடிஹெச், ரிப்பிள், நிறைய காயின்ஸ் வந்து அவங்க வந்து ஒன்று மேலுக்கு மேலே ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க டெய்லியும். இது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸோட வால்யூம் வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணியிருக்குங்க. ஓகேங்களா? இதுதான் ஓப்பன் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வந்து பையன்ஸ் எல்லாரும் போட்டிருக்கேன். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயின் விற்கிறேன், ஒரு காயின் பை பண்ணால் அது எல்லாமே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இங்கே காமிச்சிடும். நீங்கள் என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கீங்க முன்னாடி எல்லாமே வந்து இந்த ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் வந்து காமிச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ட்ரேடிங். இந்த மார்ஜின் ட்ரேடிங் வந்து பிட்மெக்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் வீடியோ வந்து பார்த்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து காயின்டிசிஎக்ஸ்லேயே வந்து மார்ஜின் ட்ரேடிங் பண்ணுறோம். ஆனால் பிட்மெக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காயின்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. காயின்டிசிஎக்ஸ் நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் இதில் வந்து ட்ரேடிங் பண்ணலாம். இது என்ன ரிஸ்க் இருக்குது வந்து நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ காயின்ஸ் வந்து அவங்க வந்து மார்ஜின் ட்ரேடிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு நிறைய காயின்ஸ் இருக்கும். இது அப்படியே பைனான்ஸ் வாலியம்னால ஸோ ப்ராப்ளம் இல்லை. அதுவும் பேரில் கொடுத்துருக்காங்க யூஎஸ்டிடி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பிட்மெக்ஸில் எப்படி வந்து பிட்காயின்ஸ் வச்சு நம்ம வந்து மார்ஜின் பண்ணுறோமோ ஸோ அதேமாதிரி தான் இதுலேயும் நம்ம வந்து காயின் டிசிஎக்ஸ்லையும் ஆல்ட் காயின்ஸ் பண்ணும்போதையும் பிட்காயின்ஸ் வச்சுதாங்க வந்து மார்ஜின் பண்ண முடியும். நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு ரிப்பிள் பை பண்ணிட்டு அப்படிலாம் மார்ஜின் பண்ண முடியாது.
பிட்காயின்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து மார்ஜின் பண்ண முடியும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க சார்ட், ஓகேங்களா, சார்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே. இது மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ 24 hours ஹை, 24 hours டூ லோ, லாஸ்ட் டேட் ப்ரைஸ் என்ன எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதுனா பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர். இது வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறாங்க, வாங்குறாங்க. இதுனா பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ரேட்டுக்கு வந்து யாரெல்லாம் இந்த ரேட் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வந்து ரிப்பிள் காயின் வந்து ஃபேவரட்டான காயின் வந்து இப்போதான் கரண்ட் ப்ரைஸ் 8661 சத்தோஷில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ட்ரேட் முடிஞ்சது, யாரெல்லாம் என்ன ரேட் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஓகேங்க, இப்போ வந்து லாங் அண்ட் ஷார்ட், இதுனா வந்து லாங் அண்ட் ஷார்ட் மார்க்கெட். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா லாங் ரன்னா, எக்ஸாம்பிள் இப்போ வந்து 8660 இருக்கு, நான் ஒரு 1000 காயின்ஸ் வாங்குறேன் வச்சிங்களேன், ஒரு 2x வைக்கிறேன், இந்த ப்ரைஸுக்கு வாங்குறேன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கேபிட்டல் போட வேண்டியதுன்னா 0.0866 சத்தோஷிஸ் வந்து நீங்கள் வந்து பிடி சத்தோஷி வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஓகேங்களா. இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து 2x ஆயிரும், ரெண்டு மடங்கு. இப்போ நீங்கள் மூணு மடங்கு தான் நீங்கள் போட்டு 1000 × 3x, ஓகேங்களா. ஸோ இது பற்றி ஒன்றும் டீட்டெயிலாக படிக்கணும்னா நீங்கள் என்னோடய பிட்மேக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அது உங்களுக்கு புரிஞ்சுட்டாலே இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸி ஆகிடும், ஓகேங்களா. இப்போ வந்து 8658 இந்த ரேஞ்ச் நான் வந்து பை பண்ணுறேன். ஏன்னா டார்கெட் ப்ரைஸ் நான் இப்போ எக்ஸாம்பிள் லாங் பொசிஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, லாங் இருக்குது, லாங்னா பச்சை கலருக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலர்னா ரேட் மேலே போக போதும் அர்த்தம். லாங் வாட் இஸ் மீன் பை லாங், லாங்னா இப்போ எக்ஸாம்பிள் 8659 சத்தோஷில் இருக்குது இப்போ ரிப்பிள். இப்போ எனக்கு வந்து தெரியும் இப்போ ரிப்பிள் வந்து 12000 சத்தோஷி போக போகுது வந்து ஃபியூ மந்த்ஸில். ஸோ வந்து லாங் பொசிஷன் எடுக்கிறேன்னா ஸோ 12000 சத்தோஷி போச்சுன்னா ஸோ அதுக்கு உண்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் காட்டுங்க. இப்போ இந்த ஆக்டிவ் பொசிஷன் காட்டுங்க, இங்கே பொசிஷன் எடுத்துட்டீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து INR-லையும் காட்டும், BDC-லையும் காட்டும், USD-லையும் காட்டும். அதாங்க லாங் பொசிஷன், லாங்னா இங்கே இருந்து மேலே போச்சு உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்க. இதுவே நீங்கள் லாங் பொசிஷன் எடுத்துட்டீங்க இங்கே, ஸோ வந்து ரேட் வந்து கீழே போக ஆரம்பிச்சிருந்தா உங்களுக்கு வந்து லாஸ் தாங்க, ஓகேங்களா. அந்த லாஸை வந்து அதுவும் வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் காட்டும், ஓகேங்களா. இதாங்க லாங் ஷார்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு மார்க்கெட் வந்து தெரியுது, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து 6400 சத்தோஷி போக போகுது, நான் இங்கே ஷார்ட் பண்ணுறேன்னா இங்கேருந்து ரேட்டுக்கு இறங்க உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கூட்டிகிட்டே இருக்குங்க. ஸோ அதுக்கு பேர் தாங்க ஷார்ட். இதுவே வந்து ஷார்ட் பொசிஷன் இங்கே எடுத்துட்டீங்க லிக்விடேஷன் ஆக போகுது. லிக்விடேஷன் ப்ரைஸ் என்னன்னா இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 1000 ரிப்பிள் நான் வந்து லாங் எடுக்கிறேன்னா 6421 சத்தோஷி, அதாவது நான் மேலே போக போதும் தெரிஞ்சு லாங் எடுக்கிறேன், 6421 சத்தோஷி போச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு வந்து ஓகே ஆகிடும். அதாவது ஒரு ஃபுல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இந்த கேபிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 0.0865 சத்தோஷி, இது எல்லாமே வந்து காயின்டிஎக்ஸ்க்கு அவங்களுக்கு போயிடுங்க. ஸோ உங்கள் வாலெட் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். இதான் வந்து இருக்கிறதுல பெரிய ரிஸ்க்குங்க வந்து இந்த மார்ஜின் ட்ரேடிங்கில். இன்னொன்று இதில் லிக்விடேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பிட்மேக்ஸில் வந்து எக்ஸாம்பிள் வந்து லிக்விடேஷன் ப்ரைஸுக்கு வந்து நம்ம வந்து லேட்ரிங் பண்ணிக்கலாங்க. லேட்ரிங் மீன்ஸ் என்னன்னா நம்ம வந்து இப்போ 6420 வந்துனா 6450 வந்து நம்ம வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட்ஸ் பை பண்ணி லேட்ரிங் பண்ணால் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸும் நம்ம லேட்ரிங் ப்ரைஸும் வந்து குறைஞ்சிட்டு போவோம். ஆனால் வந்து இந்த காயின்டெக்ஸில் வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் இல்லைங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட், ஷார்ட்டும் அதே தாங்க. ஆனால் இதில் வந்து லெவரேஜ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஷார்ட்டில். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது அவங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து பிரித்து கொடுக்காத மாரி, ஸோ அது அவங்கள அவங்க டீம்ஸ் உள்ள கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் நிறையா காயின்ஸ்க்கு வந்து ஷார்ட், சில காயின்ஸுக்கு வந்து லாங்ஸ் அதிகமாக இருக்குது, சில காயின்ஸ் வந்து ஷார்ட் கம்மியாக இருக்குது, சில இது. ஸோ அவங்க இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்க ப்ராஃபிட் பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதாங்க மார்ஜின் ட்ரேடிங். அப்புறம் வந்து இதில் வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க, இதை நான் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். இதில் டார்கெட் ப்ரைஸு ஸ்டாப்லாஸ், ஸ்டாப்லாஸ் இட்டாச்சுன்னாவும் வந்து உங்கள் ஃபுல் பொசிஷன் வந்து ட்ரிகர் ஆகிடுங்க, ஓகேங்களா. உங்களுடைய ஃபுல் பொசிஷன் வந்து ஸ்டாப்லாஸ் இட்டாச்சுன்னா ட்ரிகர் ஆகிடும், அதாவது உங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஐ மீன் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப லாஸ் இருக்கும், அதாவது லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து 6432 நீங்கள் 7000 வந்து ஸ்டாப்லாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு கொஞ்சம் லாஸில் வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்துடுங்க, உங்கள் கேபிட்டலும் உங்கள்கிட்ட வந்துடும், ஓகேங்களா. இதாங்க வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்கேமர் ஒருத்தர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா பிரசாந்த்னு சொல்லிட்டு, இது வந்து வைரலாக போயிட்டு இருந்தது நம்ம நிறைய குரூப்ஸில், கிரிப்டோ குரூப்ஸில் வந்து. ஸோ வந்து இதுமாரி வந்து நிறைய சைட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவர் இதுமாரி வந்து நாங்கள் டெய்லி வந்து நான் 1% கொடுக்குறேன், நீங்கள் இதுமாரி பிடிசி எனக்கு டெபாசிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ அந்தமாரி பீப்புள்ஸ்லாம் நீங்கள் வந்து நம்பி போகிறது கண்டிப்பான வேஸ்ட் தான், ஓகேங்களா. ஸோ இதுமாரி இன்னும் வந்து நிறைய பேர் சொல்லலாம், கிரிப்டோ பிடிசி
ஃபோமோவாலாம் சில பேர் ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. அவங்க நேம் வந்து அவ எப்படியோ சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா இங்க கிரிப்டோ தமிழ் குரூப் மனோ ப்ரோ ஒரு குரு ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடியோ ஒரு போட்டதுக்கு அப்புறம் இவங்க எல்லாமே ஆஃப் ஆயிட்டாங்க. அந்த பிரசாந்துக்கு வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து பீப்புள்ஸ் வந்து ஸ்கேம் பண்ணிட்டதுனால வந்து நான் அவங்க பேரை வந்து ஓப்பனாகவே சொல்றேன். ஸோ வந்து யாரையும் நம்பி எந்த ஒரு சைட்டாவது ஐப் நிறைய வந்து சைட்ஸ் இருக்கு, உங்களுக்கு டெய்லி இந்த 2% தரேன், 1% தரேன், நீங்களே யோசிச்சு பாருங்க மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லை அவங்க எப்படி கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் டெக்டோ பிடிசியே நீங்க எடுத்துங்களேன், அதிலே வந்து என் ஃப்ரெண்டு அமௌண்ட் போட்டு வந்து லாக் ஆயிடாரு, இப்போ வந்து வித்ட்ராலும் பண்ண முடியல, வீக்லி தான் யூஜிஐ டோக்கன்ஸ் மூலியமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் தான் வந்து எப்படின்னு தவிர்க்க பாருங்க. இன்னொன்னா பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல வந்து முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதுல வந்து முக்கியமான வந்து நான் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப கைட் பண்ணிருக்காரு, நான் டெக்னிக்கல் ரைஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் குரூப் மெம்பர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நேம் நான் முக்கியமா சொல்லியிருக்கேன், அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா விபி. ஓகேங்களா? அவர் வந்து இது வரைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வந்து அவருடைய டெக்னிக்கல் ரைஸ் வந்து அவருக்கு வந்து ஒரு 4-10 to 5-10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ஃபீல்ட்ல. ஐ மீன் அவர் வந்து வேற இது பண்ணிட்டு இருந்தாரு, ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிட்டு, இந்த ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ எல்லா பீப்புள்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஸோ வந்து நீங்க வந்து இன்னும் இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியணும், நானும் டெக்னிக்கல் படிக்கணும்னா நீங்க எனக்கு அவர் வந்து ஒரு புக் வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அந்த புக்காக தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன், டெக்னிக்கல் அனலைஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் மார்க்கெட் பை ஜான் முரஃபி. ஓகேங்களா? அந்த புக்கை நீங்க படிச்சீங்கன்னா வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் கத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து என்னுடைய கிரிப்டோ மனோ ப்ரோக்கும் ப்ளஸ் வந்து பிபி ப்ரோக்கும் வந்து நான் தேங்க்ஸ் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து இரவு முடியுது, அடுத்த வீடியோ வந்து என்னுடைய பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த என்னுடைய நானும் வந்து டெலிகிராம் சேனல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய குரூப்பில் வந்து நான் இந்த வீடியோ கீழே வந்து நான் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க, இதுவும் ஒரு நான் ப்ராஃபிட்டான குரூப் தான். ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து டிஏ பேஸ்டான லேர்ன் பண்ணுறதுக்காக தான் வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு மேலே வச்சு டவுட்ஸ் தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஏன்னா நான் அடுத்த போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னும் இந்த வீடியோ முடியுது, அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.